அனைவருக்கும் வணக்கம். சீக்கிரம் சுதா, முதலாளி நானே ஆஃபீஸுக்கு லேட்டாக போனால் எல்லோருக்கும் இடம் கொடுத்துரும். தன் டை முடிச்சை கண்ணாடி பார்த்து சரி செய்துவிட்டு படுக்கையறை விட்டு வெளியே வந்தான் கையில் பிரீஃப் கேஸுடன் சுதந்திரா. 1 மினிட் பொறுத்துக்கோங்க, உருளைக்கிழங்கு மசீல் பண்ணியிருக்கேன், அது தாளிக்கலன்னா டேஸ்டே நல்லா இருக்காது. சமையலறையில் காரியம் பார்த்து கொண்டே குரல் கொடுத்தாள் சுதா. சுதந்திரா ஹாலில் அமர்ந்து ஷூ அணிந்து கொண்டான். நியூஸ் பேப்பரை எடுத்து காலையில் மேலோட்டமாக பார்த்துவிட்டு விரிவாக படிக்க வேண்டும் என்று நினைத்து வைத்திருந்த செய்தியை படிக்க துவங்கினான். வால் கிளாக் டைங் என்று ஒழித்து மணி 9:30 என்று அறிவித்ததும், சுதா உனக்கு இன்னும் லேட் ஆகும்னா இன்னைக்கு ஒரு நாள் நான் பக்கத்து ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேம்மா, கோபமா சொல்லல, எனக்கு ரொம்ப நேரமாச்சு, 10:45 ஆயிடும் போய் சேர, நிறைய பேங்க் வேலைகள் இருக்குமா என்றான் சுதந்திரா. இதோ வந்துகிட்டே இருக்கேன், ஆச்சு கேரியர்ல எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஏரியாவில் ஆஃபீஸ் ஆரம்பிச்சிருக்க கூடாதா? நீங்க குரல் மட்டும் வந்ததையொழிய ஆளை காணோம். அது சரி, நம்ம ஏரியாவுக்கு தேடி வருவானா ஒருத்தன்? இத பாரு, 10:00 வந்துட்டா சரி, இல்லனா நான் போய்கிட்டே இருப்பேன், அப்புறம் கோச்சுக்காத. சுதந்திரா எழுந்து பேப்பரை மடக்கி போட்டுவிட்டு தன் பிரீஃப் கேஸை எடுத்துக்கொண்டு நகர, பிளாஸ்டிக் கூடையில் டிஃபன் கேரியர் இலை எல்லாம் வைத்து கொண்டு வந்து விட்டாள் சுதா. வாங்கி கொண்டு காலையில இன்னும் கொஞ்சம் முன்ன இவ்வளோ பரபரப்பு வேண்டி இருக்காதுல்ல என்றான். சொல்வீங்களே, காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கணும், ராத்திரி 10:30 தூங்க போயிடணும். எங்க தூங்க விடுறீங்க நீங்க? நேத்து நம்ம தூங்கினப்போ மணி 1:15 தெரியுமா என்றாள் லேசான வெக்கத்துடன். அவ்வளோ நேரம் ஆயிடுச்சா? சரி, இனிமே நேரத்தோட ஆரம்பிச்சிடலாம், போங்க என்றாள். ஆமா, இப்போ நம்ம ஏரியாவில் அப்ளை பண்ணா 1 மாசத்துல டெலிஃபோன் கிடைக்குதாமே, தெரியுமா? ஆமா, அதுக்கு என்ன? நம்ம வீட்டுக்கும் ஒன்று வச்சுக்க கூடாதா? அது சரி, ஆஃபீஸ் ஃபோனுக்கே பில் எவ்வளவு தெரியுமா? 3000 வருது. இன்னும் நிறைய சம்பாரிச்சுக்கலாம் சுதா, அதான் பக்கத்து வீட்டு ஃபோனில் உன்னை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கேனே அடிக்கடி. ஆரம்பத்தில் அந்த வீட்டு மாமி அழுத்துக்கல, இப்பெல்லாம் ஃபோன் வந்தா என்னை கூப்பிடுறதுக்கு ரொம்ப சலிச்சுக்கிறாங்க. யாருக்கும் உள்ள இயல்பு தானே, நீ தான் சிரிச்சு பேசு, தாஜா பண்ணிக்கணும், கடையிலேருந்து ஊறுகாய் பாட்டில் வாங்கு, ஊறுகாயை வேற சாதாரண பாட்டிலில் மாற்றிக்கோ, கொண்டு போய் நானே போட்டேன் மாமி, உங்களுக்கும் சேர்த்து போட்டேன், வச்சுக்கோங்கன்னு சொல்லு, குளிர்ந்து போயிடுவாங்க. சே, என்ன ஒரு கிரிமினல் ஐடியா, வர்றப்ப வாங்கிட்டு வந்துடுங்க. என்ன ஊறுகாய், அதுவும் நான் தான் வாங்கிட்டு வரணுமா? எத்தனை மணி ஆகும் வர்றதுக்கு? இன்னைக்கு வேலையை பொறுத்துதுமா, எப்படியும் 8:30 வந்துடுறேன், வா வாசல் கதவை மூடிக்க என்று சுதந்திரா திடீரென்று அவள் எதிர்பாராத தருணத்தில் அவள் கன்னத்தில் முத்தமிட்டான். ஐயோ என்னங்க இது, வாசல் கதவு திறந்திருக்கு சிணுங்கினாள். ஆனால் உள்ளுக்குள் விரும்பினாள். சுதந்திரா வெளியில் வந்து சென்ற மாத செகண்ட் ஹேண்டில் வாங்கின மாருதியில் அமர்ந்தான். பிரீஃப் கேஸையும் சாப்பாடு பேகையும் அருகில் வைத்து கொண்டு ஸ்டார்ட் செய்தான். சுதா டாடா காட்டிவிட்டு வீட்டுக்குள் வந்து கதவை மூடிக்கொண்டு படுக்கையறையில் ஃபேனை போட்டுக்கொண்டு கட்டிலில் மல்லாந்து 15 நிமிடங்கள் தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டாள். அதன் பிறகு ட்ரெஸ்ஸிங் மேஜை முன்பு நின்று பின்னல் போட்டுக்கொண்டு பவுடர் பூசி பொட்டு வைத்து கொண்டாள். மணி 10:30 ஆகியிருந்தது. காலை டிஃபன் வேலை முடிந்தது. மதிய சமையல் சமைத்து முடித்து அவரை அனுப்பி வைத்தாயிற்று. இனிமேல் பெரிதாக வேலைகள் இல்லை. கொஞ்சம் பாத்திரங்களை கழுவி கழுத்து வாஷிங் மிஷினில் துணிகளை துவைத்து முட்டை மாடியில் காய வைத்து விட்டு வந்து விட்டால் அப்புறம் மாலை வரை தூங்கலாம், புத்தகம் படிக்கலாம், வீடியோவில் படம் பார்க்கலாம், பக்கத்து வீட்டிற்கு சென்று அரட்டையடிக்கலாம். நிறைய நேரம் வேஸ்டாக போகிறது. அவரிடம் கேட்க வேண்டும், நானும் ஆஃபீஸுக்கு வரட்டுமா, அங்கே வந்து ஏதாவது வேலைகள் செய்யட்டுமா?
பிளஸ் டூ அறிவுக்கு தகுந்த மாதிரி நம் ஆஃபீஸில் இருக்கும் எந்த வேலையும் செய்கிறேனே. சம்பள செலவும் குறையும், எனக்கு பொழுதும் போகும், எப்போதும் உங்களோடு இருக்கலாம், என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்க வேண்டும். என்ன சொல்வார்? சரி என்றுதான் சொல்வார். ஆனால் இங்கே வீட்டில் யாருமே இல்லாமல் பூட்டிக்கொண்டு இரண்டு பேருமே புறப்பட்டு போய்விட்டால் எப்படி? வீட்டில் ஒரு ஆள் இருந்தால்தானே பரவாயில்லை. இரண்டு பேரும் வேலைக்கு போய்விட்டு வந்தால் வீட்டில் சில்லறை வேலைகள் தேங்குமே. வேண்டுமானால் கேட்டு பார்க்கலாம். நான் வீட்டில் செய்ய முடிகிற வேலை ஏதாவது இருந்தால் ஆஃபீஸில் இருந்து கொண்டு வந்து கொடுங்கள், செய்கிறேன். இது சாத்தியமான விஷயமாக படுகிறது. சுதா துணி துவைத்து காயப்போட்டுவிட்டு மேஜை முன் அமர்ந்தாள். பள்ளியில் கூட படித்து கல்யாணமாகி மதுராந்தகம் சென்று விட்ட தோழி பத்னாவுக்கு கடிதம் எழுதி எத்தனை நாட்கள் ஆகிற்று? அவளுக்கு நான் சென்னையில் இருப்பது கூட தெரியாது. சுதா வெள்ளை காகிதம் எடுத்து கடிதம் எழுத துவங்கினாள். அன்புள்ள பத்மாவுக்கு, உன் தோழி சுதா எழுதியது. நீ எப்படி இருக்கிறாய்? நான் ரொம்ப நன்றாக இருக்கிறேன். உனக்கு தெரியுமா, நான் இப்போது சென்னையில் தான் குடித்தனம் நடத்தி கொண்டிருக்கிறேன். சைதாப்பேட்டையில் காமராஜர் தெருவில் விலாசம் கவரில் எழுதியுள்ளேன். என் கணவர் 4 வருட ஒப்பந்த அடிப்படையில் மலேசியா சென்றிருந்தது உனக்கு தெரியும். அப்பொழுது நான் என் அம்மா வீட்டில் இருந்தேன். அவர் மலேசியாவில் இருந்து திரும்பி 3 வருடம் ஆகிவிட்டது. அவர் சம்பாதித்தவத்தை வைத்து சென்னையில் டிராவல்ஸ் ஏஜென்சி ஒன்று துவங்கி நடத்தி வருகிறார். வெளிநாட்டுக்கு வேலை விஷயமாக அல்லது சுற்றுலா செல்பவர்களுக்கு விசா மற்றும் சகல வசதிகளையும் ஏற்பாடு செய்து தரும் தொழில். பாஸ்போர்ட் எடுத்துக் கொடுப்பார்கள். தற்சமயம் எங்கள் ஆஃபீஸில் 8 பேர் வேலை பார்க்கிறார்கள். சீரான வருமானம் இருக்கிறது. சென்ற மாதம் நாங்கள் கார் வாங்கினோம். மாருதி, பழைய கார்தான். வீட்டில் எல்லா சௌகரியமும் செய்து கொடுத்திருக்கிறார். கிரைண்டர், ரெஃப்ரிஜரேட்டர், டிவி, சிடி பிளேயர் என்று மலேசியாவில் திரும்பும் போது எல்லாம் வெளிநாட்டு பொருட்களாக வாங்கி வந்துவிட்டார். அவர் ஆஃபீஸ் போய்விட்டால் எனக்கு ஒரே போர். மற்றபடி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஆஃபீஸுக்கு விடுமுறை. அன்றைக்கு அவர் என்னை எங்கேயாவது அழைத்து சென்று விடுவார் என்று முழுக்க வீட்டில் அடுப்பு பற்ற வைப்பதில்லை. ஹோட்டல், சினிமா என்று சுற்றுவோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நானும் அவரும் உன்னை பார்ப்பதற்காக மதுராந்தகம் வருகிறோம். அவரை கேட்டுவிட்டு எந்த ஞாயிற்றுக்கிழமை என்று முன்கூட்டியே தபால் எழுதிவிடுகிறேன். நீ சென்னை வந்தால் கண்டிப்பாக வீட்டிற்கு வர வேண்டும். சும்மா வந்து பார்த்துவிட்டு அரைமனையில் புறப்படும் மாதிரி வராதே. வந்தால் 2 நாட்களாவது தங்கி ஓய்வாக இருந்துவிட்டு போகும் தேர்வில் வா. எவ்வளவு நாட்களாயிற்று நாம் இருவரும் மணிக்கணக்காக உட்கார்ந்து பேசி. உன் குழந்தைகள் நன்றாக இருக்கிறார்களா? விஜய் ஸ்கூலில் சேர்த்து விட்டாயா? எனக்கு 4 மாதம் முன்பாக ஒரு தடவை அபாஷன் ஆகிவிட்டது. எப்போது குழந்தை வரும் என்று என் விதி இருக்கிறதோ அப்போதுதானே கிடைக்கும். என் தங்கை மாலினி தெரியுமல்லையா? அவளும் சென்னையில் தான் இருக்கிறாள். எத்ராஜ் கல்லூரியில் BSc 2வது வருடம் படிக்கிறாள். அங்கேயே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாள். என்னோடு இருந்து படி என்றால் கேட்க மாட்டேங்கிறாள். ஹாஸ்டல் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமாம். வாராவாரம் இங்கே வீட்டுக்கு வந்துவிட்டு போவாள். அடுத்த வருடம் அவள் படிப்பு முடிந்ததுமே கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்று அம்மா சொல்லிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் அவள் மேலே படிக்க வேண்டும் என்கிறாள். வேறு என்ன செய்திகள்? உன் வீட்டில் போன் இருக்கிறதா? இங்கே எனக்கு பக்கத்து வீட்டில் பார்வதி மாமி என்று இருக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் போன் இருக்கிறது. நம்பர் கவரில் எழுதியுள்ளேன். நீ அந்த நம்பரில் அழைத்து என் பேர் சொன்னால் முகம் சுளிக்காமல் கூப்பிட்டு விடுவார்கள். பேசேன். உன்னோட குரலை கேட்டு ரொம்ப நாளாச்சு. கேட்கணும் போல இருக்கு. இவர் 4 வருடம் வெளிநாட்டில் இருந்த போது எத்தனை தடவை போன் செய்வார் தெரியுமா? ஊருக்கு சம்பாதித்த பணத்தில் கால்வாசி போன் செலவுக்கே ஒதுக்கியிருப்பார். என் மேல் அவ்வளவு பிரியம். அதே சமயம் சுயமாக உழைத்து முன்னேற வேண்டும் என்கிற துடிப்பும் ஆர்வமும் அதிகம். சதா முன்னேற்றத்தை பற்றியே சிந்தனை செய்து கொண்டிருப்பார். இன்னும் எழுதினால் என் கணவரை பற்றி நானே ரொம்பத்தான் பேச்சு கொள்கிறேன் என்று நினைப்பாய். அவசியம் பதில் எழுது. உன் வீட்டில் எல்லோரையும் நான் ரொம்பவும் கேட்டதாக சொல்லு பத்மா.
உன் பதில் கடிதத்திற்காக நான் ஆவலோடு காத்திருப்பேன். இப்படிக்கு சுதா. எழுதி முடித்துவிட்டு விரல்களில் நெட்டி முறித்தாள் சுதா. மதிய சாப்பாடு முடிந்ததும் லிப்டில் கீழிறங்கி வந்து பீடா போட்டுக்கொண்டான் சுதந்திரா. அதே கடையில் ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கினான். பிறகு சுதாவுக்கு பிடித்தமான பத்திரிகைகளை வாங்கி கொண்டான். மறுபடியும் நான்காவது மாடியில் இருக்கும் தன் அலுவலகத்திற்கு வந்தான். தனியறைக்கு வந்ததும் மணியடித்து பியூனை அடித்து தனசேகரை வர சொன்னான். அந்த தனசேகரை, உட்காருங்க தனசேகர் என்றான். பரவாயில்ல சார் என்றான் அவன். ஆஃபீஸ் விஷயமா உங்களை நான் வர சொல்லலை தனசேகர். தனசேகர் வேற எதற்கு என்பது போல பார்த்தான். உட்காருங்க, இன்னும் நான் உங்களுக்கு மரியாதை தர விரும்புறேன். நீங்க கேவலமா நடந்துகிட்டாலும் கூட என்றான் சிகரெட்டை பார்த்தபடி. சார், தனசேகர் போலியாக அதிர்ந்த மாதிரி இருந்தது. நேத்து ஒரு ஃபைலை என் வீட்டுக்கு வாங்கிட்டு வர சொல்லி உங்களை அனுப்பி வச்சேன். அப்போ என் ஒய்ஃப் கிட்ட அவ்வளவு நாகரிகமா நீங்க பேசினதா தெரியல தனசேகர். தனசேகரின் முகம் இருண்டது, ஆனாலும் பிரகாசமாக்க முயற்சி செய்தான். சார், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொன்னதை நான் தப்பா எடுத்துக்கல தனசேகர். அது ஒரு பாராட்டா இருக்கலாம். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு போர் அடிக்காதான்னு கேட்டதை கூட நான் தப்பாக எடுத்துக்கல தனசேகர். உங்கள் ஹஸ்பண்ட் அடுத்த வாரம் பெங்களூர் போகிறாரு 2 நாளைக்கு. அப்போது உங்களுக்கு பேச்சு துணையாக நான் வரட்டுமான்னு கேட்டதை எப்படி அர்த்தப்படுத்திக்கிறது தான் எனக்கு புரியல தனசேகர். தனசேகர் தன் கர்ச்சீஃப் எடுத்து முகத்தில் வியர்வையை ஒற்றி கொண்டான். சார், என்ன சார் இது? என்னை தப்பா நினைச்சிட்டீங்க போலிருக்கு. நான் சகஜமா சாதாரணமாக தான் கேட்டேன். அவங்க ஏன் இப்படி தப்பா நினைச்சாங்கன்னு எனக்கு புரியலை. ஸ்டாப் இட். இன்னைக்கு உன்னை நேராக விசாரிக்கிறதுக்கு முன்னாடி தான் முதல்ல நம்ம பியூனை தான் கூப்பிட்டு விசாரிச்சேன். உன்னை பற்றி விசாரிச்சேன். நீ ஆஃபீஸில் என் ஒய்ஃபை பற்றி ரொம்ப மட்டமாக பேசியிருக்க, பல தடவை பேசியிருக்க, உண்டா இல்லையா? ஐயோ, என்ன கொடுமை இது! கூப்பிடுங்க அவனை. என்ன சொன்னா? சொல்லட்டுமா? நம்ம முதலாளியோட சம்சாரம் டக்கராக இருக்காடா. இவர் 4 வருஷம் வெளிநாட்டில் போய் இருந்தப்போ அவ பத்னி தெய்வமாக இவருக்காகவே காத்துட்டு இருந்திருப்பான் என்ன? கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்திருக்கும். கொடுக்குற லுக்கை பார்த்தாலே ஒரு மாதிரியாக தான் இருக்கு. என் கையை தொட்டு காஃபி கொடுத்தா தெரியுமா? ஒரு மாதிரி சிரிச்சா பாரு, அவளை கவர் பண்ணி காமிக்கிறேன் என்று அவன் சொன்னதை சொல்லி காட்டியபடி எழுந்து அவன் அருகில் வந்த சுதந்திரா திடீரென்று ஆவேசமாகி அவன் முகத்தில் குத்தினான். யூ டாட்டி ரஸ்கல். நாற்காலியிலிருந்து தடுமாறி கீழே விழுந்த தனசேகர் அவசரமாக எழுந்து கொள்ளும் முன்பாக அவன் மேல் பாய்ந்தான் சுதந்திரா. அவனை எதிர்ப்பு காட்டவே விடாமல் தடுக்க சந்தர்ப்பமே கொடுக்காமல் உதைத்து அடிக்க அவன் கத்தின கதறலில் ஆஃபீஸில் இருந்த அத்தனை பேரும் அறைக்குள் ஓடி வந்து விட்டார்கள். 2 கோஷ்டியாக பிரிந்து 2 பேரையும் பிரித்தார்கள். ஆவேசமடங்காமல் கத்தினான் சுதந்திரா. விடுங்கயா என்ன, இந்த வெக்கங்கட்ட நாயை கொலை பண்ணிடுறேன். மூச்சு வாங்க தனசேகர் முறைத்தானே ஒழிய தான் சொன்னதெல்லாம் உண்மை என்பதால் எதுவும் பதில் பேசவில்லை. வயதில் பெரிய அக்கௌண்டன்ட் நல்லசாமி, தம்பி என்ன இது, இப்படி சண்டை போடுறது நல்லா இருக்கா? அவர் என்ன செஞ்சாரு என்றார் சுதந்திராவிடம். சார், என் பொண்டாட்டியை பற்றி ஆஃபீஸில் எல்லார்கிட்டையும் கேவலமாக பேசியிருக்கான். யாராச்சும் மறுக்க முடியுமா? நேற்று என் வீட்டில் என் ஒய்ஃப் கிட்ட 2 அர்த்தத்தில் பேசியிருக்கான். தெரியுமா உங்களுக்கு? கூப்பிடுங்க போலீஸை, இவனை அவங்கக்கிட்ட ஒப்படைக்கணும். தம்பி, நிஜம்தான். ஏன் காதுக்கும் செய்தி வந்துச்சு. நான் தனசேகரை கூப்பிட்டு கண்டிச்சேன். உன் வேலையை பாரியா, தாத்தான்னு எடுத்தெறிஞ்சு பேசிட்டான். கேவலமான விஷயத்த எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தயங்கிக்கிட்டு இருந்தேன். போலீஸ்லாம் வேணாம், அவனை வேலையை விட்டு அனுப்பி வச்சுருங்க. போக சொல்லுங்க அவனை. இன்னொரு நிமிஷம் அவன் இந்த ஆஃபீஸில் நின்றுக்கிட்டு இருந்தா நான் வெறி ஆயிடுவேன் கத்தினான் சுதந்திரா. தன்னை விடுவித்து கொண்ட தனசேகர் தன் சட்டை மேல் பட்டிருந்த தூசியை தட்டி கொண்டு எல்லோரையும் ஒரு முறைப்பான பார்வை பார்த்து கொண்டே வெளியேறினான். எல்லோரும் அவங்க சீட்டுக்கு போங்க என்று அதட்டி எல்லோரையும் அனுப்பி வைத்த நல்லசாமி
நாற்காலியில் அமர்ந்து தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டிருந்த சுதந்திராவிடம் வந்தார். தம்பி, மரம் இருந்தா நல்ல பழமும் இருக்கும், அணில் கடிச்ச பழமும் இருக்கும். என்ன செய்யறது, உலகத்துல சில பேர் இந்த மாதிரி வக்கரம் பிடிச்சு திரியறாங்க. அதையே நினைச்சு டென்ஷன் பண்ணிக்காதீங்க. அவன் பார்வையும் அவனும் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா நான் பாத்தீங்களா? விடுங்க. ஆறுதல் சொல்லிவிட்டு நல்ல சாமி போனதும் கர்ச்சிஃப் எடுத்து தன் முகத்தை துடைத்து கொண்டு அலுவல்களில் ஆழ்ந்தான். அப்புறம் என்றாள் சுதா இரவில் அவன் மடியில். நான் என்ன கதையா சொல்றேன், முறிச்சுக்கிட்டே போயிட்டான் என்றான் சுதந்திரா அவள் கண்ணத்தை வருடியபடி. மன்னிச்சிட சொல்லி கேட்கலையா? இல்ல, திமிருதானே, அசிங்கம் பிடிச்ச ஆளு. முதல் தடவை நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து அவனை பார்த்தவே அவன் சரியில்லைன்னு எனக்கு பட்டுது. சரி விடு, ஒரு கெட்ட கனவா நினைச்சுக்கோ. எதுக்கு அடிச்சிங்க அவனை? இது என்ன கேள்வி? முதல்ல கூப்பிட்டு பொறுமையா தான் விசாரிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு ஆத்திரமாகி பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசினவங்கிட்ட சமாதானமா எப்படி பேசுறது? அவன் பதிலுக்கு அடிச்சானா அவங்கள? அடிப்பாராதோர, தப்பு செஞ்ச குறுகுறுப்பு இருக்கும்ல. ஆனா நல்லா முறைச்சான். பயமா இருக்குங்க. என்ன பயம் கேப்பீங்களே? காலையில இருந்து ராத்திரி 8 மணிக்கு நீங்க வர்ற வரைக்கும் நான் மட்டும்தானே தனியா இருக்கேன். உங்ககிட்ட அடியும் வாங்கிட்டு வேலையையும் பறி கொடுத்து அத்தனை பேர் முன்னாடி அவமானப்பட்டு போயிருக்கான் அவன். அதுக்காக திடீர்னு வீட்டுக்குள்ள புகுத்துட்டா என்ன செய்யறது? என்ன சுதா இப்படி பயப்படுற? நியாயமா நான் அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்கணும். வேலையிலிருந்து எடுத்ததோட விட்டேனேன்னு அவன் சந்தோஷப்படணும். அத அவன் உணர்ந்தானான்னு நமக்கு எப்படி தெரியும்? இனிமே வாலாட்ட மாட்டான் சுதா. அப்படி உனக்கு பயமா இருந்தா ஒரு வாரத்துக்கு மாலினியை கூப்பிட்டு வீட்டில் உனக்கு துணியா இருக்க சொல்லேன். நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன். என்ன சொன்னா? எக்ஸாம்ஸ் இருக்கான், இப்போ லீவ் போட முடியாதான். உள்ள நல்லா தாழ் போட்டுக்கோ, யாரும் வரமாட்டாங்க. அனாவசியமா பயப்படாத. இருந்தாலும் பேசியே டயத்தை வேஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் ராத்திரி நேரத்தோட உன்னை நான் தான் தூங்க விடுறதில்லன்னு ஏன் மேலே பழி போடுவேன் என்று சுதந்திரா அவன் முகம் நோக்கி குனிந்தான். பார்வதி மாமி தன் வீட்டு வாசலுக்கு வந்து குரல் கொடுத்தாள். சுதா, சுதா, உனக்கு ஃபோன். படித்து கொண்டிருந்த பத்திரிகையை தூக்கி போட்டுவிட்டு அவசரமாக புறப்பட்ட சுதா, யார் மாமி என்று கிட்டத்தட்ட ஓடி வந்தாள். யாரோ தனசேகரா என்றாள் மாமி. திக்கென்று தூக்கி போட்டது சுதாவிற்கு. இவன் இதற்காக எனக்கு ஃபோன் செய்கிறான்? இப்பொழுது நான் பேச வேண்டுமா, இல்லை பேசாமல் வெயிடா ஃபோனை என்று சொல்லி வைத்து விடலாமா? என்னதான் சொல்கிறான் என்று கேட்டால் என்ன? ஃபோனில் தானே பேசுகிறான், என்ன செய்து விட முடியும்? கொஞ்சம் ஓவராக பேசினால் லொடக்கென்று போனை வைத்து விட்டால் போகிறது. சுதா ரிசீவரை சற்றே தயக்கத்துடன் எடுத்தாள். ஹலோ என்றாள். தன் குரலில் இருந்த மெலிதான நடுக்கத்தை தன்னாலேயே உணர முடிந்தது. ஹலோ, நான் தனசேகம் பேசுறேன். என்ன என்ன வேணும் உனக்கு? நீதான் வேணும். என்னது? ஏய் சுதா, என்ன பயந்துட்டியா? என் குரல் கூட தெரியலையா உனக்கு என்றான் எதிர்முனையில் சுதந்திரா. என்னங்க நீங்க இதுலெல்லாம் விளையாடுறதுன்னு இல்லையா? சும்மா தமாஷுக்காக அவன் பேரை சொன்னேன். இப்படி கிடந்து நடுங்கிறியே. நீங்க பொம்பளையா பிறந்து பாருங்க, அப்ப தெரியும். சரி, அடுத்த ஜென்மத்துல நான் சுதாவா பிறக்கிறேன், நீ சுதந்திராவா பிறந்துரு. என்ன, எதுக்கு ஃபோன் செஞ்சீங்க? நான் இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வரமாட்டேன். ஏன்? 11 நாள் எல்லாத்துக்கும் 11 மணி. பொறுமையா கேளு. திடீர் வெளத்துல ஒரு பார்ட்டியை பார்க்க வேண்டியிருக்கு. கார்ல தான் போறேன். ராத்திரி திரும்ப காரை ஓட்டிக்கிட்டு வர்றது ரிஸ்க்கு. அதனால அவர் வீட்லயே தங்கிட்டு காலையில சீக்கிரம் புறப்பட்டு வரேன். வீட்டுக்கு வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறம்தான் ஆபீஸுக்கு போவேன். என்னங்க இது, இப்படி தனியா விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்களே? என்னாச்சு உனக்கு? 4 வருஷம் பொறுமையா இருந்த, ஒரே ஒரு ராத்திரிக்கு இவ்வளவு பயப்படுறியே. சரி, நான் பயப்படல, மெதுவா வாங்க. வேற என்ன? ஒன்றும் இல்லை. கோபமா? இல்ல, கொல்ல கொல்லையா சந்தோஷம். மூடில்ல மகாராணிக்கு வச்சிரு. ஃபோனை வைத்தாள் வெறுப்பாக சுதா. யாருமா ஃபோன்ல என்றாள் மாமி. அவர்தான் பேசுறாரு என்றாள் அலுப்பாக. தனுசேகர்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சும்மா விளையாட்டுக்கு பண்ணியிருக்காரு. நான் வரேன் மாமி
என்று புறப்பட்டு அவள் தன் வீட்டிற்கு சென்றதும் சில நிமிடங்களில் மறுபடியும் போன் ஒலிக்க படுத்திருந்த மாமி கையொன்று எழுந்து வந்து ரிசீவரை எடுத்து ஹலோ என்றாள். மாமியா, நான் சுதந்திரா பேசுறேன், கொஞ்சம் சுதாவை கூப்பிடுங்க ப்ளீஸ். இதை பாருங்க சார், சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, ஏதோ எப்பவாவது ஒரு தடவை கூப்பிட்டா பரவாயில்ல, சொந்த போன் மாதிரி 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கூப்பிட்டா எப்படி? 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் எப்ப கூப்பிட்டேன் மாமி? இப்ப கொஞ்சம் முன்னாடி பேசலையா? சொல்ல வேண்டியது அப்பவே சொல்ல வேண்டியதானே. கொஞ்சம் முன்னாடி நான் கூப்பிடவே இல்லையே மாமி, 15 நிமிஷமா நான் உங்க நம்பரை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எங்கே சவுண்ட் வந்துச்சு, இப்பதான் எனக்கு லைன் கிடைச்சது. சாரி, இனிமே உங்க போனை நான் தொந்தரவு பண்ணல, வச்சிருங்க, தேங்க்ஸ். எதிர்முனை வைக்கப்பட்டதும் குழம்பி நின்றாள் மாமி. என்ன இது, ஒரே புதிரா இருக்கிறதே, சற்று முன் தனசேகர் என்று பெயர் சொல்லி ஒருவன் அடித்தான், நான் கூப்பிட்டு சுதா வந்து பேசினாள், அவள் பேசிவிட்டு யார் என்று கேட்டபோது அவர்தான் விளையாட்டுக்கு செஞ்சாரு என்றாள். அப்போது அது பொய்யா? கணவனுக்கு தெரியாமல் யாரோ ஒரு தனசேகருடன் கணவரிடம் பேசுவது போல என் முன்னால் பாவனை செய்து கொண்டு பேசிவிட்டு போயிருக்கிறாள். கருமமே, இந்த பெண்ணை ரொம்ப நல்ல பெண் என்று நினைத்தேன், தன் கணவனுக்கு துரோகம் செய்கிறாளே. நமக்கென்ன, இனி இவளோட பேச்சும் வேண்டாம், நட்பும் வேண்டாம். அடுத்த தடவை எதற்காவது பள்ளை காட்டி கொண்டு வந்து நின்றாள், இனிமேல் வீட்டு வாசற்படியே மிதிக்காதே தாயே என்று கண்டிப்பாக சொல்லிவிட வேண்டியதுதான். இரவு மணி 10:30 தாண்டியிருந்தது. பார்கவி மாமி தன் வீட்டு கூடத்தின் ஓரத்தில் ஜன்னல் அருகில் ஒற்றை கட்டிலில் படுத்து சீரான குரட்டை ஒலியுடன் உறங்கிக் கொண்டிருந்தாள். அவர் மகன் மாடி அறையில். ஒரு சத்தம் கேட்டு சற்றென்று எழுந்தாள் மாமி. ஜன்னலுக்கு அந்த பக்கம் காம்பவுண்ட் மேல் வரிசையாக வைக்கப்பட்டிருந்த செடிகள் தாங்கிய மண் தொட்டிகளில் ஒன்று கீழே விழுந்து உடைந்திருந்தது. தொடர்ந்து சரசரவென்று சத்தம் கேட்க ஒரு உருவம் அவசரமாக காம்பவுண்டை தாண்டி அந்த பக்கம் குதிப்பதை பார்த்து மாமி உடனே யாரு, யாரது என்று கத்தினாள். பதில் இல்லை. மாமி உடனே அவசரமாக மாடி ஏறி போய் தன் மகனை எழுப்பினாள். ஸ்ரீதரா, எந்திரிடா, யாரோ திருடனாட்டம் இருக்கு என்றால் பதட்டமாக. ஸ்ரீதரும் தூக்கம் கலைந்து எழுந்து கையில் டார்ச் எடுத்துக்கொண்டு ஒரு கம்பு எடுத்துக்கொண்டு நீ வீட்டிலேருமா என்று வெளியே வந்து சைடில் மாமி காட்டி இடத்திற்கு வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் டார்ச் வெளத்தை அடித்து பார்த்து திரும்பி வந்தான். யாரையும் காணமே, நீ பாத்தியா இல்ல கணா கண்டியா? தொட்டி கீழே விழுந்து சத்தத்துலதான் முடிச்சுக்கிட்டேன். தொட்டி உடைஞ்சு கிடக்கிறது நிஜம்தான், ஒரு பூனை கூட அதை தட்டி விட்டுருக்கலாம். பேசாம படுமா? இல்லடா, என் கண்ணால பார்த்தேன், சுதா வீட்டு பக்கமா யாரோ குதிச்சான், நல்லா பார்த்தேன். காணமே, நீ கத்துனியா? யாரு அதுன்னு கத்துன? அதான் ஓடி இருக்கான், திருடனா இருக்கலாம், ஆள் முழுசாச்சுன்னு தெரிஞ்சதும் ஓடி இருப்பான். விடு. இல்லடா, எனக்கு இன்னொரு சந்தேகம் கூட இருக்கு. என்ன? சுதா வீட்டு வாசல்ல சுதந்திரா சாரோட கார் இல்ல, கவனிச்சியா? அதுக்கு என்ன, அவர் ஊர்ல இல்லடா, காலையில வருவாராம். உனக்கு எப்படி தெரியும்? சாயங்காலம் பூ வண்டி வந்தப்போ அவளும் வாங்க வந்தா. எங்க வீட்டுக்கு வரீங்களா, கேசட்ல படம் போட்டு பார்க்கலாம்னு கூப்பிட்டா. அவ பேச்சு சரியில்லை, நடவடிக்கையும் சரியா படல, அதனால நான் மூஞ்சி கொடுத்து பேசல. உன் புருஷன் வரமாட்டானான்னு கேட்டேன், அவர் ஆபீஸ் வேலையா வெளியூர் போயிட்டு நாளைக்கு காலையில தான் வருவார்னு சொன்னான். ஐயோ, அதுக்கு என்ன இப்போ நீ என்ன சொல்ல வர? புருஷன் ஊர்ல இல்ல, நடுராத்திரில ஒருத்தன் காம்பவுண்ட் சுவர் ஏறி அவ வீட்டு பக்கமா குதிக்கிறான், என்ன அர்த்தம்? அம்மா பாவம்மா, அனாவசியமா யார் மேலையும் பழி போடாம பேசாம தூங்கு. ஸ்ரீதர் அதட்டி விட்டு மாடிக்கு போய்விட்டான். ஆனால் பார்கவி மாமிக்கு உறக்கம் வரவில்லை. சுதா தப்பு செய்கிறாள், போனில் பேசினானே ஒரு தடியன், பேர் என்ன சொன்னாள்? தனசேகர். இழித்து இழித்து பேசினாளே, எவ்வளவு சாமர்த்தியமாக என்னிடம் பொய் சொன்னாள். உடனே அவள் புருஷன் பேசி சற்று முன் நான் பேசவே இல்லையே என்று குட்டை போட்டு உடைத்து விட்டான். காம்பவுண்ட் சுவர் ஏறி அவள் வீட்டு பக்கமாக குதித்தவன் அந்த தனசேகர் தானோ? எவ்வளவு பெரிய துரோகம் இது! இவள் நல்லா இருப்பாளா? இவ புருஷன் என்னமா தாங்குறான், ஒவ்வொரு ஞாயிறும் ஜாலியா வெளியே அழைத்து போறான், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறான், அவனுக்கு போய் துரோகம் செய்கிறாளே சண்டாளி. எனக்கு தெரிந்த வரையில் நாளைக்கு இவன் புருஷனை தனியாக சந்தித்து சொல்லிவிட்டால் என்ன? சொன்னால் என்ன ஆகும்? வெட்டி போட்டு விடுவானோ? எந்த ஆம்பளைக்கும் கோபம் வரத்தானே செய்யும். இல்லை,
இவளை தனியாக அழைத்து அட்வைஸ் செய்யலாம். ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் அட்வைஸ் பண்ணி திருத்தலாம். பார்கவி மாமி யோசித்து குழம்பினாள். கோயிலுக்கு வெளியே ஓரமாக காரை நிறுத்தி இறங்கினான் சுதந்திரா. ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கி கொண்டு அந்த கடையிலேயே ஓரமாக செருப்புகளை விலக்கிவிட்டு உள்ளே நுழைந்த போது மாலை மணி 5:30. நேராக சென்று சாமி கும்பிட்டு அர்ச்சனை செய்து கொண்டு பிரகாரத்தில் ஒரு பக்கமாக அமர்ந்து கொண்டான். தன் வாட்சை பார்த்து கொண்டு காத்திருந்தான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதே நேரம் தப்பாமல் பார்கவி மாமி இந்த கோவிலுக்கு வந்து விடுவாள். இன்றைக்கும் நிச்சயம் வர வேண்டும். வந்தால் என்ன, அவன் சதுரங்க ஆட்டத்தில் அடுத்த காயை சாமர்த்தியமாக நகர்த்த முடியும். சுதந்திரா செய்ய போகிற ஒரு காரியத்திற்கு ஒரு வகையில் பார்கவி மாமியை உடந்தையாக்கி கொண்டிருக்கிறான் படிப்படியாக. முதல் கட்டமாக மாமிக்கு போனில் பேசி குழப்பியதன் மூலமாக சுதாவின் மேல் ஒரு சந்தேக விதையை விதைத்தாயிற்று. தனசேகர் என்ற பெயரை மாமி மனதில் பதிய வைத்தாயிற்று. அடுத்த நள்ளிரவில் வேண்டுமென்றே ஜன்னலுக்கு அருகில் தொட்டியை உடைத்து ஓசை ஏற்படுத்தி அவளின் தூக்கத்தை கலைத்து காம்பவுண்ட் சுவரேறி குதித்ததில் அந்த சந்தேகம் வலுப்பெற்றிருக்க வேண்டும். இதற்காகவே சுதாவிடம் திண்டிவனம் போவதாக பொய் சொல்லி காரை தெருமுனையில் நிறுத்தி இறங்கி சுவரேறி குதித்து சந்தேகம் ஏற்படுத்திவிட்டு மறுபடியும் காரில் ஆபீஸ் வந்து ஆபீஸிலேயே உறங்கிவிட்டு காலையில் புறப்பட்டு வீட்டுக்கு போய் திண்டிவனத்திலிருந்து திரும்பியவன் போல சுதாவிடம் பேசியாயிற்று. ஆபீஸில் தனசேகரை அத்தனை பேர் முன்னிலையிலும் உதைத்து அடித்து வேலையிலிருந்து நிறுத்தி ஒரு பரிதாபம் தேடிக்கொண்டாயிற்று. திட்டத்திற்கு தோதாக கிடைத்தானே ஒரு தனசேகர். இப்போது திட்டத்தின் அடுத்த கட்டமாக அதோ பார்கவி மாமி. பார்கவி மாமி சாமி கும்பிட்டு விட்டு பிரகாரம் சுற்றி இவனை கடக்கிற சமயம் அப்பொழுதுதான் பார்ப்பது போல பார்த்து, அட வாங்க மாமி, எப்படி இருக்கீங்க, கொஞ்சம் உட்காருங்க என்றான் சுதந்திரா. பார்கவி மாமிக்கு அவனை பார்த்ததும் மீண்டும் மனதில் போராட்டம் துவங்கிவிட்டது. தன் மனதில் ஏற்பட்டுள்ள சந்தேகத்தை சொல்வதா வேண்டாமா? மாமி அவன் அருகில் அமர்ந்து, எப்படி இருக்கீங்க தம்பி என்றாள். நல்லா இருக்க மாமி, கூடிய சீக்கிரம் என் வீட்டுக்கு ஒரு ஃபோன் ஏற்பாடு செய்துடுறேன். அன்னைக்கு ஒரு அலுப்புல சொல்லிட்டேன் தம்பி, மனசுல வச்சுக்காதீங்க. மனுஷாளுக்குள்ள மனுஷால் சின்ன சின்ன உதவி கூட செஞ்சுக்கலனா எப்படி? நீங்க முந்தி மாதிரி தேவைப்படுறப்போ எங்க நம்பரை கூப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஒரு விஷயம் மாமி. என்ன சொல்லுங்க. சுதந்திரா ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை சொல்ல தயங்குபவன் போல பாவனை செய்துவிட்டு, வந்து கோவிலில் வச்சு சொல்கிறேன், நீங்கள் சத்தியமாக வெளியில் சொல்லிடாதீங்க. எனக்கு அம்மா இல்லை. உங்களை என் அம்மா ஸ்தானத்தில் வச்சு என் மனசில் உள்ள ஒரு பாரத்தை இறக்கலாமா மாமி என்றான். என்ன தம்பி, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு என்ன விஷயம் சொல்லுங்க என்றாள் மாமி. மாமி, நான் சுதாவை கல்யாணம் செய்து 1 வருஷம்தான் அவளோட கொடுத்துன்னு நடத்தினேன். அதுக்குள்ள எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சதால சம்பாதிக்கிற ஆர்வத்தில் அவளை அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் போயிட்டேன். ராத்திரி பகல் ஒழிச்சு சம்பாரிச்சு பணம் சேர்த்துக்கிட்டு ஊர் திரும்பினேன். இப்போ நல்ல விதமாக ஒரு தொழில் ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கேன். சுதாவுக்கு என் மேலே ஏதோ வருத்தம் இல்லை, ஏமாற்றம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் தம்பி அப்படி சொல்கிறீங்க? நல்லா தான் சிரிச்சு பழகிறா, ஆனால் அவகிட்ட ஏதோ ஒரு கள்ளத்தனம் தெரியுது. எதையோ என்கிட்ட மறைக்கிற மாதிரி நான் உணர்றேன். சொல்ல சங்கடமா இருக்கு. பச்சையா சொல்லணும்னா அவ எனக்கு தெரியாம துரோகம் செய்யறாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு மாமி. மாமி வாயெடுத்து அமர்ந்திருந்தாள். என்ன மாமி பேசாம இருக்கீங்க? தம்பி, நானே ஒரு விஷயத்த மனசுல போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கேன். அதே விஷயத்தான் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன சொல்றீங்க மாமி? இதே சந்தேகம் எனக்கும் உண்டு தம்பி. எப்படி சொல்றீங்க? அன்னைக்கு நீங்கள் ஃபோன் செஞ்சப்ப கடுப்பிடிச்சு வச்சுட்டேன்னு இல்லை, அதுக்கு முன்னாடி வேற ஒருத்தன் ஃபோன் செஞ்சான். சுதா வந்து பேசிட்டு நீங்கள் பேசினதா சொல்லிட்டு போனான். உடனே நீங்கள் பேசி முதல்ல நீங்கள் கூப்பிடவே இல்லைன்னு சொன்னீங்களா? எனக்கு ஒரே சந்தேகம். ஏன்னா ஃபோனில் சிரிச்சு குழஞ்சி ரொம்ப உரிமையோடு பேசினா சுதா. ஐயோ, பேசினது யார் மாமி? தனசேகர்னு பெயர் சொன்னான். தனசேகரா என்று அந்த இடத்தில் அதிர்ச்சி காட்டினான் சுதந்திரா. ஆமாம், அவன் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? அவன் ஒரு ஐயோகன், என் ஆஃபீஸில் வேலை பார்த்தான், நிறுத்திட்டேன் ஏன்னா என்று சகல விவரங்களையும் சொன்னான். அட பாவி, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்ன மாதிரியே அந்த தனசேகர் சுதாவை வசியம் பண்ணிட்டான் போல இருக்கு தம்பி. இதையும் கேளுங்க, 4 நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் நீங்கள் ஆஃபீஸில் வேலையாக வெளியூர் போயிட்டு மறுநாள் தானே வந்தீங்க? ஆமாம், திண்டிவனம் போயிருந்தேன்.
அன்னைக்கு ராத்திரி என்று மாமி தான் பார்த்ததை விரிவாக சொல்லி, நிச்சயமா அது அந்த தனசேகர் பயலாத்தான் இருக்கணும் என்றாள். எதுவும் பேசாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த சுதந்திரா, என் மேல தப்பு இருக்கு மாமி, புதுசா கல்யாணமான பொண்ண 4 வருஷம் தவிக்க வச்சுட்டு பிரிஞ்சு போயிருக்க கூடாது, அதுக்குதான் இந்த மாதிரி பழி தீர்த்துக்கிறா சுதா என்றான். நல்லா இருக்குதே, நீங்க குடும்பம் நல்லா முன்னேறணும்னு தானே எல்லாரையும் விட்டுட்டு தனியா போய் உழைச்சிங்க, அதே மாதிரி சம்பாரிச்சதால தானே இன்னைக்கு ஓரளவுக்கு வசதி பண்ணிக்க முடிஞ்சது, அதையெல்லாம் நினைச்சு பார்க்க இப்படியா துரோகம் பண்ணுவா ஒரு குடும்பத்து பொண்ணு. மாமி, நான் அவளோட மனசை விட்டு பேச போறேன், என்னோட ஒழுங்கா கொடுத்தணும் நடத்த விருப்பம் இருந்தாயிரு, இல்லைனா நம்ம சட்டப்படி பிரிஞ்சிடலாம்னு சொல்ல போறேன். அதுவும் சரிதான், வேற ஒரு ஆம்பளையா இருந்தா வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான், நீங்க படிச்சவரு நல்ல பக்குவம் உள்ளவரு, அதனால நிதானமா யோசனை பண்ணி பேசுறீங்க, நீங்க சொல்றதுதான் சரி தம்பி, பேசி பாருங்க, சரியா வரலன்னு வைங்க கழட்டி விட்டுடுங்க, மனசுல நிம்மதி இல்லாம எப்படி வாழ முடியும். மாமி, மறுபடியும் சொல்றேன், உங்களை என் அம்மா மாதிரி நினைச்சு எல்லாத்தையும் கொட்டிட்டேன், நீங்க தயவு செஞ்சு யார்கிட்டயும் இதை பத்தி மூச்சு விட்டுடாதீங்க, சுதாவையும் கேட்டு வச்சிடாதீங்க, அவகிட்ட எப்பவும் போல சகஜமா பழகுங்க, உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் தெரிய வந்தா எனக்கு சொல்லுங்க என்றான் சுதந்திரா. சம்மதித்து தலையசைத்தாள் பார்கவி மாமி.